ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே، அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இப்படியான அமர்வுகளில் இருந்து அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எது வெற்றி எது சந்தோஷம் எது நிம்மதி என்று சொல்லி தந்தார்களோ அதை படிப்பதற்கும் முடியுமான அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான். அவனுக்கு எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதரர்களே، நாங்களெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்து தெரிந்து வைத்திருக்கிறோம். அதாவது முதலாவது கலிமா، அவ்வல் கலிமா என்று சொல்வார்கள். அது ஒவ்வொருவரும் சிறு வயதிலிருந்து நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இதை நாவினால் மாத்திரம் மொழிந்தால் போதுமா، அல்லது அதனுடைய ஷரத்துக்கள் அதனுடைய நிபந்தனைகள் என்ன، அதனுடைய சிறப்புகள் என்ன، அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆனாலும் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. இப்பொழுது கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் முடியுமான அளவு இங்கு சுருக்கம்தான் உங்களுக்கு சொல்லப்படும். பூராகவும் விளங்கப்படுத்துவதற்குரிய நேரம் உங்களுக்கு போதாம இருப்பதின் காரணமாக சுருக்கமாக உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படும். அதை நீங்கள் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்ப நம்ம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், எல்லா நன்மையும் செய்யறோம். ஆனால் இவைகளை செஞ்சிட்டு இவைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு அல்லாவுக்கு இணை வைத்து விட்டு வேலையில ஈடுபட்டோம் என்று சொன்னா அதனுடைய நன்மைகள் எந்த பலனும் கிடையாது. இப்ப நம்ம நிறைய அந்நிய சகோதரர்களை பார்க்கிறோம், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்வார்கள். பேசும்பொழுது நீங்க சில பேர்களை பார்த்திருப்பீங்க குர்ஆன் ஓதுவார்கள். சில சகோதரி சகோதரர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹை பற்றி அவர்களுடைய வரலாறு பற்றி இந்த கலிமாவை பற்றி அல்லாஹை பற்றி அதே மாதிரி ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் இஸ்லாத்தில் கட்டாயம் செய்ய வேண்டிய விடயங்கள் இப்படியான விடயங்களை நிறைய பேர் தெரிந்து வச்சிருப்பார்கள். அதாவது அந்நியர்கள் கூட அதை பற்றி சொல்வார்கள். அவர்களுள் மொழிவது அவர்கள் கூறுவது எதுவுடன் இருக்கின்றதுண்டா இந்த நாவோட மட்டும்தான் இருக்குது. இந்த நாவோட சொல்வார்கள். அதோடு அவர்களுடைய நம்பிக்கை வேற. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை என்ன، இந்த கலிமாவில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன، அதனுடைய சிறப்பு என்ன என்று சொல்லி நீங்கள் இதற்கு முன்னால் வாரங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதனுடைய நிபந்தனைகள். இப்போ ஒரு கலிமாவை சொன்னா நாங்கள் நாவினால் சொன்னா போதுமா، அல்ல அதனுடைய நிபந்தனைகள் என்ன، இந்த கலிமாதான் எங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றி சந்தோஷம் ஈமானங்கிறது எல்லாமே இந்த நம்பிக்கைக்கு பிறகுதான். முதலில் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலிமாவுடைய நிபந்தனைகளை பொறுத்தவரையில் நாங்கள் சுருக்கமாக பார்க்க போனால் ஏழு நிபந்தனைகள் இருக்கின்றது. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையிலும் அது இருக்கின்றது. நிறைய பேர் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். முதலாவது நிபந்தனை அல் இல்ம். நாங்கள் இந்த கலிமாவை பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். எதற்காக வேண்டி، அல்லாஹ்வை பற்றிய அறிவு முதலில். அதாவது இந்த கலிமா லா இலாஹ என்று சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன، இது என்னத அதாவது அப்படியே உள்வாங்கி இருக்கின்றது. இப்ப நாங்க நிறைய பேர் நினைச்சிட்டிருக்கிறோம் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அதோட போதும் என்று சொல்லி، அப்படி அல்ல. இதனுடைய முதல் விடயமே அந்த கலிமாவை பற்றி அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய ரப்பை பற்றி நான் அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய ரப்பை நான் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கின்ற விடயம் எங்களுக்கு முதலில் அறிவாக இருக்க வேண்டும். மடத்தனமாக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் கூறும் பொழுதோ இல்லாமன் ஷஹித பில் ஹக், அப்படி என்று சொன்னால் அந்த விடயத்தை அல் ஹக் என்று சொன்னால் அந்த கலிமாவை அறிந்தவர்களை தவிர، அப்படி என்ன அந்த கலிமாவை பத்தி நம்ம விளங்கிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். இது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் மாத்த வஹும் யா வஹுயா அதாவது மன் மாத்த வஹுயா அலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல அல் ஜன்னா. அதாவது ஒரு மனிதன் கலிமாவை சொல்லிட்டு மாத்திரமல்ல، கலிமாவை சொல்லிட்டு
இது உண்மைதான், இதுதான் உண்மை. அல்லாஹ் மாத்திரம்தான் கடவுள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அதை அறிந்து நம்பி ஒருவன் மௌத்தாகி விடுவானே என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் கூறுகின்றார்கள், தஹலல் ஜன்னா, அவன் சுவனம் நுழைந்து விடுகின்றான். இந்த இடத்துல ஒன்றை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நினைச்சுக்கிறோம், இப்ப கலிமா சொல்லிட்டா சுவனம், அப்ப கலிமா சொல்லிட்டா சுவனம், அப்ப அந்நியர் ஒருத்தர் வந்து கலிமா சொல்லிட்டா அப்ப அவரும் சுவர்க்கமா? இல்ல. அப்ப அந்த கலிமாவை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். எது சொல்லப்படுகின்றது? அமல் ரீதியான, நாங்க எப்படி நாவினால் மொழிகிறோமோ அதே மாதிரி அந்த கலிமா உள்ளத்திலிருந்து வரணும். என்னுடைய ரப்பு அல்லாஹ்தான், அல்லாஹுவை தவிர வேற ரப்பு கிடையாது. இங்க ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த அறிவம் கண்ட பொழுதோ நாங்க அல்லாவை நம்புறதோட வேறு கடவுளை நாங்க என்ன செஞ்சிடணும்? அப்படியே நிராகரிச்சிடணும். சிலரை பாருங்க, நீங்க அந்த ஸ்ரீலங்கெல்லாம் போன உங்களுக்கு தெரியும், ஒரே இடத்துல வந்து கௌபாவும் இருக்கும், இந்து மதத்துடைய இதுவும் இருக்கும், கிறிஸ்டின் மதத்துடைய இதுவும் இருக்கும், புத்த மதத்துடைய இதுவும் அவர்கள் வணங்கக்கூடிய நாளையும் ஒரே இடத்துல வச்சிருப்பார்கள். ஆனால் இது இஸ்லாமா என்று கேட்டால் கிடையாது. எங்களுடைய உண்மையான நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் மாத்திரம்தான் கடவுள், வேற யாரும் கிடையாது. நாங்கள் தலை பணிப்பது, சுஜூது செய்வது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்று சொல்லி அறிந்திருப்பதுடன் மற்றவைகளை நிராகரிக்க கூடியதாக இருக்க வேண்டும். முதல் நிபந்தனையே லா இலாஹ என்று சொன்னா இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது. அல்லாஹுவை தவிர உண்மையாக வணங்கப்படுவதற்கு வேற யாரும் கிடையாது. அப்படி என்றால் வேற யாரும் கிடையாது, நம்பிட்டோம் என்று சொன்னா என்ன நடந்துடும்? அந்த நிபந்தனையில ஒரு கோளாறு வந்துடுது. அப்ப நாங்க உண்மையான விசுவாசியாக, உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருக்க மாட்டோம். இது நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். முதலாவது அறிவு இருக்கணும், அந்த கலிமாவை பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்கணும். இரண்டாவது அல் யகீன், உறுதி இருக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்? அல் யகீன். இதுதான் இன்றைக்கு நிறைய பேரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில இடங்களுக்கு போனவுடன் சில சகோதரர்கள் கூட நாங்கள் கேட்கிறோம், தொழுகிற நேரத்தில் இப்படி எல்லாம் எங்களுக்கு யோசனை வருது, இப்படி எல்லாம் வருகிறது, அந்நிய கடவுள்கள் முன்னால் வந்து நிற்கிறார்கள், இப்படியான யோசனை வருது, இப்படியெல்லாம் நிறைய சகோதரர்கள் கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை வருகின்ற பொழுது சந்தேகத்துக்கு எந்த இடமும் இருக்கக்கூடாது, சந்தேகத்துக்கு இடமே இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா பாருங்கள், சூரத்துல் ஹுஜுராத் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. அதாவது உண்மையான விசுவாசிகள் எப்படி தெரியுமா? ஈமான் கொண்டவர், அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் எப்படி? சும்மலம் யர்தாபு, பின்பு அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். இப்ப ஈமான் கொண்டதற்கு பிறகு சந்தேகப்படுறது, சிலர்கள் கேள்வி கேட்கறது, உலகம் அழிக்கப்படுமா, அழிஞ்சதுக்கு பிறகு எப்படி, அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், அப்படி இல்ல. அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாண்டா, நாங்க அல்லாஹ்வை நம்பிட்டோம்டா, அந்த உறுதியான எண்ணம் எங்களிடத்துல இருக்கணும். முக்கியமா ஒரு விடயத்தை மனதில் வைத்துக்கணும், இந்த அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கைகள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நிபந்தனைகள், இதை நம்புகின்ற நேரத்தில் முக்கியமாக நாங்க பதிந்து கொள்ளணும். சரியான ஹதீஸ்களில் அல்லாஹ் அவனை பற்றி குர்ஆனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ்வை பற்றி ஹதீஸ்களில், சஹியான ஹதீஸ்களில் எதை சொல்லி தந்திருக்கின்றார்களோ அதோட நம்ம நிறுத்திக்கணும். இல்ல அது எப்படி இருக்கும், இல்ல இது எப்படி இருக்கும் என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு போகக்கூடாது. உண்மையான நம்பிக்கை என்ன? எங்களுடைய நம்பிக்கையே மறுமை பற்றி தான் இருக்கின்றது. நாங்கள் பார்க்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருட காலமாக அந்த மறுமையுடைய நம்பிக்கை பற்றி அந்த காஃபிர்களுக்கு சொன்னார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு அதில் ஒரு சந்தேகம் இருந்தது, இது எப்படி வரப்போகின்றது, இது எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால் அப்படி அல்லாஹ் நபி அவர்கள் அந்த ஆரம்ப காலத்தில் அதை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய சந்தேகம் வந்துவிட்டது என்று சொன்னால், இப்படி இருக்குமோ, இந்த கலிமாவில் இருக்கக்கூடிய விடயங்கள் மூலமாக ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தா நாங்கள் உண்மையான முஸ்லீம்கள், உண்மையான முஃமின் விசுவாசிகள் கிடையாது என்பதை இந்த ஹதீஸ், இந்த வசனத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் அல்லாஹ்வினால் உறுதிப்படுத்தப்பட்ட எந்த விடயத்திலும் நாங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட இந்த குர்ஆனிலோ ஏனைய விடயங்களிலோ ஒரு நாளுமே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது என்பதே இந்த கலிமாவுடைய நிபந்தனைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
வன்னி ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹ்வை கொண்டு இ சாட்சி சொல்லி ரசூலுல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டால் இது ரெண்டுமே போதும், எந்த ஒரு சந்தேகம் இருக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், கைரு ஷாக்கின், சந்தேகம் இல்லாமல் ஒருவன் ரசூலுல்லாஹ்வையும் அல்லாஹ்வையும் கொண்டு ஈமான் கொண்டால் இல்லா தஹலல் ஜன்னா, அவன் எங்கு நுழைகின்றான், சுவனம் நுழைகின்றான் என்கின்ற விடயத்தை நபி அவர்கள் சொல்கின்றார்கள். இதில் நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றது. நான் ஒரு வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கின்றேன். நேரத்துக்குட்பட்டவாறு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் அந்நியர்கள் வந்து தேவையில்லாத கேள்வியோ அல்லது நமக்குள் இருக்கக்கூடியவர்கள் தான் வீணான சந்தேகங்களை எழுப்புகின்ற பொழுதோ, நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கின்ற பொழுதோ, உறுதியான முறையில் இருக்கின்ற பொழுதோ, நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றது, நாங்கள் சுவனம் நுழையலாம் என்கின்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலிமாவை சொல்வதுடன் அறிந்திருக்க வேண்டும் அந்த கலிமாவை பற்றி. இரண்டாவது, உறுதியான அந்த ஷக், அதாவது சந்தேகத்துக்கிடமில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அல் கபூல், அதாவது அல்லாவினால் சொல்லப்பட்ட விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாவினால் சொல்லப்பட்ட விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கலிமாவுக்குள் பொதிந்திருக்கக்கூடிய அடுத்த விடயம்தான் அல்லாவினால் சொல்லப்பட்ட விடயங்கள். அல்லாஹு தாலா முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றி எங்களுக்கு குர்ஆனில் சொல்லி தருகின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா நிறைய விடயங்கள் அல்லாவை பற்றி சொல்லி இருக்கின்றான், நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. காஃபிர்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய தண்டனை கொடுப்பதாக சொல்லிவிட்டு அந்த தண்டனைகளை பற்றி சொல்லிக் கொண்டு வந்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், இன்னஹும் கானூ இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் எஸ்தக்பிரோன். அந்த காஃபிர்களுக்கு தண்டனை கிடைப்பதற்கு ஒரு காரணம் தான், அவர்கள் பெருமையினாலே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள், வயகூலூன ஐன்னால தாரிக்கு ஆலிஹதனா ஆலிஹதனா லிஷாயிரம் மஜ்னூன். அதாவது ரசூலுல்லாஹி பார்த்து அவர்கள் சொன்ன வசனம் உங்களுக்கு தெரியும், இந்த பைத்தியகாரர் இந்த கவிதையை பேசக்கூடியவருக்காக வேண்டி எங்களுடைய வணக்கக்கூடிய அந்த வணக்கக்கூடிய விக்கிரகங்களை, இந்த வணக்கக்கூடிய கடவுள்களை விட்டுவிடுவதா என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாகத்தான் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, கடுமையான தண்டனை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் கொடுத்தான். ஒவ்வொரு நபிமாரும் ஒவ்வொரு ரசூல்மாரும் வந்து முதல் அழைப்பு எதுவாக இருந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ்வாத்தான் இருந்தது. அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது, அவன் மாத்திரம்தான் வணங்குவதற்கு எல்லாத்துக்கும் தகுதியானவன். இதை பெருமை அடித்துக் கொண்டு மறுத்தவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். குர்ஆனில் நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அப்படி என்று சொன்னால் அடுத்த நம்பிக்கை எங்களுக்கு மூன்றாவதாக இருக்கணும், அல்லாவினால் சொல்லப்பட்ட விடயங்கள், ரசூலுல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட விடயங்கள் உறுதியாக இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கலிமாவை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது முக்கியமானதாக இருக்கின்றது. நான்காவது விடயம் அல் இன்கியாத், அதாவது நாங்கள் அதற்காக வேண்டி அடிபணிவது. இந்த கலிமாவுக்காக வேண்டிய நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி அடிபணிந்து நடப்பது, நாங்கள் நிறைய அதை படித்திருக்கின்றோம். அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் அடிபணிந்து நடப்பது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான், வமன் யுஸ்லிம் வஜுஹு இலல்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், யார் அவருடைய முகத்தை அல்லாஹுவின் பால், அதாவது ஓர்மைப்படுத்தியவனாக, அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தியவனாக அல்லாஹுவின் பால் அவருடைய முகத்தை யார் அப்படியே இஸ்லிம் என்று சொன்னால் அப்படி அடிபணிய வைக்கின்றாரோ அவர் அந்த கலிமாவை எடுத்துக் கொள்கின்றார். அந்த உண்மையான அந்த கலிமாவை அவர் பிடித்துக் கொள்கின்றார் என்கின்ற விடயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி தருகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாவு தபான் லிமா ஜுது பி. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் ஒருவர் உண்மையான விசுவாசியாக ஆக மாட்டார், அவருடைய ஆசை, அவருடைய அந்த குறிக்கோள் எதை நான் கொண்டு வந்தேனோ அதுவாக ஆகும் வரைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அடுத்ததாக நாங்களிடத்தில் இருக்க வேண்டிய இந்த கலிமாவில் பொதிந்திருக்கக்கூடிய அடுத்த நிபந்தனை என்ன தெரியுமா, அஸ்ஸிதக், உண்மை, அதாவது உண்மையாக இருப்பது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விடயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள்,
உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்றால் நிறைய பேர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எங்களுக்கு தெரியும் அதிகமான காஃபிர்கள் அதிகமான நயவஞ்சகர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை நிராகரித்து கொண்டு ஆனால் உண்மையாக அவர்கள் இருக்கவில்லை. அதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுதோ கூறி காட்டுகின்றான் அலிஃப் லாம் மீம் ஹசிபன் நாசு அய்யுத்ரகு. அல்லாஹ் கேட்கின்றான் மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா அவர்களை அப்படி அல்லாஹ் விட்டுவிடுவான் ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன். ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதன் பின்னால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த ஒரு சோதனையும் வராது என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் வலகத் ஃபத்தன் அல்லதீன மின் கபலிஹிம். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை நாங்கள் சோதித்து பார்த்தோம் எதற்கு தெரியுமா உங்களில் யார் உண்மையாளர்கள் யார் பொய்யாளர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக வேண்டி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாங்க நிறைய இடங்களில அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் என்ன சொல்கின்றான் அதிகமான மனிதர்களை அல்லாஹ் சோதித்து பார்ப்பான் எதற்கு தெரியுமா நாங்கள் இந்த இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கின்றோமா இல்லையா என்று. சில சமயங்களில் ஒரு கஷ்டம் சில சமயங்களில் ஒரு பிரச்சனை சில சமயங்களில் வேறு வேறு விடயங்கள் மூலமாக சோதிக்கப்படுவோம். இந்த சோதனை அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான் ஏன் எங்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வே சொல்கின்றான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா நாங்கள் முஸ்லீம் ஆகிட்டோம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டோம் அப்படியே நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லி இருக்கின்றோம் அப்படியே அல்லாஹ் விட்டு விடுவான் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொள்கின்றார்களா என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான் உங்களில் யார் உண்மையான விசுவாசி என்று சொல்லி உண்மையாக அந்த கலிமாவை ஏற்று நடக்கக்கூடியவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளும் வரை அல்லாஹுடைய சோதனை இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இடத்தில் நன்றாக நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்து முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் பொழுதோ வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிரி வமா ஹும் பிமுஃமினீன். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் அல்லாஹ்வை விசுவாசித்துட்டோம் மறுமை நாளை விசுவாசித்துட்டோம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் அவர்கள் வமா ஹும் பிமுஃமினீன் அவர்கள் அந்த விசுவாசிக்கவில்லை வெறுமனே அவர்கள் என்ன பொய்யாளர்களாக மனிதர்களுக்கு மத்தியில் முனாஃபிக் தனம் நயவஞ்சகத்தை காட்டிக்கொண்டு நானும் உண்மையான மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் நானும் இஸ்லாத்தில் தான் இருக்கிறேன் நானும் இந்த கலிமாவில் தான் இருக்கிறேன் நானும் இந்த இஸ்லாத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி காட்டிக்கொள்வதற்காக வேண்டி பொய்யானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் வலஹும் அதாபுன் அலீம். அவர்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனை இருக்கின்றது எதற்கு தெரியுமா பிமா கானு யக்திபூன் அந்த பொய் சொன்னதற்காக வேண்டி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மா மின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் وأن محمدا عبده ورسوله صدقا من قلبه. ஒரு மனிதர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக் கொள்கின்றார் எப்படி உண்மையான முறையில் அவருடைய உள்ளத்தினால் உண்மையாக நம்பியவர்களாக ஏற்றுக்கொண்டால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கின்றான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்த நிபந்தனை இந்த கலிமாவை உரைக்கும் பொழுதோ இஹ்லாஸ் இருக்க வேண்டும் உளத்தூய்மை இருக்க வேண்டும். நாங்கள் இது சம்பந்தமாக நிறைய படித்திருக்கின்றோம். உளத்தூய்மை இந்த கலிமாவுடைய பிரதான ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. ஏன் தெரியுமா இது ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக இணை வைப்பதற்கு எதிராக உள்ள ஒன்று. உளத்தூய்மை என்று சொன்னால் என்னுடைய வணக்கம் என்னுடைய வழிபாடு என்னுடைய எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் வேற வேற விடயங்களுக்காக வேண்டி இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை அந்த இஹ்லாஸ் அந்த உளத்தூய்மை இணை வைப்பதை விட்டும் எங்களை தூரமாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். அல்லாஹ்வுக்கு சுத்தமான மார்க்கம்தான் அதாவது அல்லாஹ்வுக்கு பரிசுத்தமான மார்க்கம்தான் அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு நம்மளிடத்தில் மிகவும் குறைவாக இருக்கக்கூடியது என்ன இந்த உளத்தூய்மை. இன்றைக்கு பாருங்க எதை செஞ்சாலும் நாங்கள் முஸ்லீம் என்று காட்டிக்கொள்வதற்கு கூட சிலர்கள் அப்படியே சொல்லிக்கொண்டே தெரிவார்கள். இப்படியெல்லாம் இல்லை இந்த கலிமாவை நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் என்றால் எங்களிடத்தில் இருக்க வேண்டியது அந்த அல்லாஹ்வை தவிர வேற எதையும் எங்களுடைய மனதில் நாங்கள் நினைத்து கூட பார்க்க கூடாது.
சிறுக்குடைய வகைகள் அனைத்து விட்டும் தூரமானதாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தெல்லாம் யோசித்து பாருங்க. உறுதியாக இருக்கணும், அறிந்திருக்கணும், உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். அதே போன்று என்ன செய்ய வேண்டும், உள தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் எப்ப எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்றால் ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு நோய் வரும் பொழுதோ எங்களுடைய குடும்பத்திலோ இல்லை ஏதாவது ஒரு நோய் வரும் பொழுதோ நாங்க என்ன செஞ்சிடறோம், அப்படியே அல்லாஹ்வை அப்படியே மறந்து போயிடுறோம், அப்படியே வேற வேற விடயங்களை நோக்கி செல்வதை நாங்கள் பார்க்கலாம். இறுதியாக அதை நாங்கள் பார்க்கலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்ன விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மறுமை நாளிலே ரசூலுல்லாஹ் பரிந்துரைப்பதற்கு ரசூலுல்லாஹுடைய ஷஃபாத்துக்கு மிகவும் தகுதியான மனிதர் யார் தெரியுமா, உள தூய்மையுடன் செயல்படக்கூடியவர், அல்லாவுக்கு என்று சொல்லி வாழக்கூடியவர். இந்த கலிமாவை சொல்லிவிட்டு அல்லாவுக்கு என்று வாழக்கூடியவர் என்கின்ற விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள். கடைசியாக ஏழாவதாக அல் மஹப்பா, அதாவது நாங்கள் அன்பு வைக்க வேண்டும். மஹப்பா என்று சொன்னால் நாங்கள் குரோதம் கொள்ளக்கூடாது. சில சமயங்களில் எங்களுக்கு சில வேலைகளை ஈடுபடுவது கஷ்டமானதாக இருக்கும். இந்த கலிமாவுடைய பிரதான நிபந்தனையில் ஒன்றே அந்த மஹப்பா இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டுவிட்டு வேறு விடயங்களை அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா இதை பற்றி அதிகமான இடங்களில் கடுமையான தண்டனைக்குரிய விடயமாக சொல்லி இருக்கின்றான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பும் பொழுது கூட, எங்கள் அவர்களை அன்பு வைக்கும் பொழுது கூட, எங்களுடைய உயிரை விட, எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய குழந்தை இவர்களை விட நாங்கள் அன்பு வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே இந்த கலிமாவுடைய நிபந்தனை. நிறைய விடயங்கள் இருக்கின்றது, சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஏழு விடயங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட, இதை சேர்த்து உங்களுக்காக வேண்டி சொல்லப்பட்ட இந்த கலிமாவுடைய நிபந்தனைகள். இங்கு நாங்கள் யோசிக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் இப்போ இஸ்லாம் முஸ்லீம்களாக நிறைய காலத்தை நாங்கள் இப்போ ஓட்டிவிட்டோம். இப்ப இந்த காலத்தில் எங்களுடைய ஈமான் எப்படி இருக்கின்றது? நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இருக்கின்றேன், இதற்கு உட்பட்டவனாக நான் இருக்கின்றேனா? முதலாவது விடயம் என்ன தெரியுமா, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய குறை, இதையெல்லாம் பத்தி படிப்பது கிடையாது. இதெல்லாம் பத்தி இது என்ன லா இலாஹ சொல்லிட்டோமா அவ்வளவுதான், தொழுகிறோமா அவ்வளவுதான், நோன்பு பிடிக்கிறோமா அவ்வளவுதான், இதை பத்தி தேடி கொஞ்சம் படிக்கணுமே, தெரிந்து கொள்ளணுமே. இப்ப ரசூல்லாவுடைய நம்ம ரசூல்லா பத்தி இந்த விஷயத்துல நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மேலே சொல்லப்பட்ட நிபந்தனைகள் அந்த இரண்டு விடயங்கள் பொதிந்திருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் இரண்டு விடயங்கள். ஒன்று, நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு என்ன செய்யறது, ஈமான் கொள்றது, நம்பிக்கை கொள்றது. இரண்டாவது விடயம் என்ன, ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், ஒரு அடியார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வது. அப்ப இரண்டு நம்பிக்கைக்கும் பொதிந்த நிபந்தனை தான் இப்ப மேலே சொல்லப்பட்ட அனைத்தும். இன்றைக்கு நாங்கள் இவைகளை பத்தி என்ன படித்திருக்கிறோம்? அல்லாஹ்வை பற்றி ஏதாவது சொல்ல சொன்னா நமக்கு என்ன தெரியும்? அன்பாக நாங்கள் எவ்வளவு விஷயங்களை பறிச்சு வச்சிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்து விடயங்கள் எவ்வளவு சொல்லியிருக்கிறோம், அல்லாஹுவை பற்றி, அவனுடைய குதிரத், இந்த குர்ஆனை பற்றி, அல்லது ஏதாவது ஒன்று கேட்டால் ஒன்றுமே தெரியாது. ரசூலுல்லாஹ்வை பற்றி ஏதாவது கேட்டால் ஒன்றுமே தெரியாது. ஒரு அந்நியர் வந்து நம்மளிடத்தில் உங்களுடைய கலிமாவை விளங்கப்படுத்துங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, நான் எதற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வரணும், உங்களுடைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன என்று எங்கள்கிட்ட கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் வந்து நாங்க படிக்கிறது இல்ல, நாங்க ஒன்றையுமே தெரிந்து கொள்றதர். இப்ப ஒரு மார்க்க பயானன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துக்கு வாரத்துக்கு கூட நாங்க கஷ்டப்பட்டு அந்த சைத்தான பிச்சு போட்டு வேற வேற யோசனைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் நிறைய பேர் இந்த இடத்துக்கு நாம வாரத்தை பாக்குறோம். முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த கலிமாவை சொல்லியிருக்கக்கூடிய நாங்கள் எங்களிடத்தில் பூர்ண அறிவு இருக்கணும் இந்த கலிமாவை பற்றி. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த கலிமாவுடைய நிபந்தனைகளில் நாங்கள் மோசமாக நடந்து விட்டோம் என்று சொன்னால் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எங்களுடைய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்க போவது கிடையாது. நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் இஸ்லாத்துடைய தூண்கள் அஞ்சு. முதலாவது தூண் என்ன, இந்த கலிமா. இந்த கலிமாவை பற்றி அறிவு எங்களுக்கு இருக்கணும். எப்படி நாங்கள் தொழுகையை பற்றி, ஐங்கால தொழுகை தொழணும், அதனுடைய சர்த்துக்கள், அதனுடைய பரல்கள், அதில் ஓத வேண்டிய துவாக்கள், திக்ருகள், இதை பாண்டி இப்படி எல்லாம் தெரிந்து வச்சிருக்கிறோமோ இந்த கலிமாவை பற்றியும் நாங்கள் படிக்கணும். இதனுடைய உண்மை தன்மை என்ன, இதனுடைய விடயங்கள் என்ன. உங்களுக்கு இலகுவாக படிக்கக்கூடிய எல்லா விடயங்களும் இன்றைக்கு இலகுவாக இருக்கின்றது. கொஞ்சம் ஒரு அரை மணித்தியாலம், ஒரு நாளைக்கு அல்லது ஒரு பத்து நிமிடம் நீங்கள் தேடி படித்தா இவைகளை புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
நாங்கள் ஒவ்வொரு வேலைகளிலும் அல்லாஹ்வுக்கண்டு செய்யணும், அல்லாஹ்வுக்கண்டு வருகின்ற பொழுது அதில் உறுதியாக இருக்கணும், அதை அறிந்து செய்யணும், உண்மையாக இருக்கணும், பொய்யாளர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. எல்லா வேலைகளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டும். எங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கக்கூடியவன், எங்களை காக்கக்கூடியவன், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், எங்களுக்கு என்ன உதவி வேண்டும் அதை செய்யக்கூடியவன் முதலில் எல்லாமே அல்லாஹ்தான் என்கின்ற நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் வருமே என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். எனவே வல்ல ரப்புல் ஆலமீன் நாங்கள் எதை கேட்டோமோ அதன்பால் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த